இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாண்டியன் ஷோ சீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கட்டத்தில் வந்து நின்று இருக்கு ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான கதை ஸோ வந்து ப்ரோமோன்னு நம்ம போடும்போதே வந்து அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து அந்த சின்ன கான்செப்ட்டில் தான் பயணம் செய்யப்படுறாங்க இப்போ காரு பாத்ரூம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் பயணம் போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்படின்னு தோணும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் ஏன்னா வந்து ஜனார்த்தனும் யாரோ அடிச்சிட்றாங்க அது வந்து யாரும் அந்த பக்கத்து வீட்டு கடையில் பிரச்சனை இருக்கவர் அடிச்சிடறாரு அடித்ததுக்கப்புறமா மீனாவுக்கு வந்து ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இவங்க வந்து இதுக்கப்புறம் ஜீவாவை கால் பண்ணி சொல்லுவாங்க ஜீவா போய் இவங்க மாமாவை போய் பார்க்க போயிட்டு ஸோ என்ன நடக்குது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நேரம் அந்தால போய் பார்க்க போக அந்தால திம்ரா நடந்துக்க இது கொண்டே கதிரும் ஜீவாவும் சேர்ந்து வந்து அந்த ஆளை போட்டு போராட்டு போகிறன்னு போராட்டி அடிக்க அப்படிங்கிற மாதிரி கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கதிர் தான் அந்த அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடும் இன்னொரு பக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஷாந்தோடைய கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு பக்கம் தெரிய ஆரம்பிக்குது அவங்க வந்து ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து நான் கால் எடுத்தே தீரணும் அது ரெண்டு பேசாமல் இருப்பியா அப்படி இப்படின்னு கேட்கறது எல்லாமே வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு அப்சஸ்டான ஒரு ஆளாக இருக்கிறத காமிக்குது ஸோ இந்த சமயத்தில் இவர் இப்படியே போகும்போது அவருக்கு வந்து கண்ணன் வந்து வெறுமனே வந்து ஃப்ரெண்டு மட்டும் இல்லை கண்ணன் வந்து லவ் பண்ணுறாரு ஐஸ்வர்யா வந்து தன்னை விட்டு பிரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் கண்ணனாக தான் இருக்க போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணனை ஆளை விட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அவரே வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ ஜாஸ்தி அப்படி நடந்துச்சு அப்படினா அந்த ஆனந்தம் படுத்தவர் மாதிரி ஏற்கனவே ஒரு ரெண்டு முதல் ஆனந்தப்பட சொல்லி இருப்பேன் ஏன்னால் பாண்டியன்ஷோட பேசே அந்த ஆனந்தம் தான் அந்த படத்தில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து அப்பாஸுடைய அப்பாவோட ஆட்கள்லாம் அடிக்கிறதுக்காக இவங்க வந்து அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து போவாங்க மூர்த்தி உட்பட எல்லாரும் சேர்ந்து போவாங்க ஏற்கனவே ஒரு தடவை ஜனார்த்தனன் கண்ணன் அடிச்சார்னு போனாங்கல்ல அந்த மாதிரி நேராக கிளம்பி எல்லாரும் போய் பலார் பலார் பலார்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸை வச்சு பிரசாந்தையும் அடித்து அதோட வந்து பிரசாந்தை வந்து கதையை முடிச்சு விட்டு மல்லி டைனியுமே அவ்வளோதான் அப்படின்னு மல்லியும் வில்லியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நடுவில் ஸோ அவங்களையும் துரத்தி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படி இருந்தால் கதை உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி கதைகள் இன்ட்ரெஸ்டடாக இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒழுங்காக பிரசாந்தையும் ஐஸ்வர் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அவங்க ரெண்டு பேரும் சரியான ஜோடி கண்ணன் வந்து கண்ணனுக்கு என்ன டைம் இருக்கு அப்படிங்கிறீங்களா அதையும் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் இடம்பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இடம்பொருள்